ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளோட இறுதியில் கும்பகோணம் நேட்டிவ் ஸ்கூலில் சங்கரன்னு ஒரு மாணவன் ஒன்பதாம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தான் பள்ளியில் பாடம் படிக்கிற காலத்திலேயே ருத்ரம் சமகம் ஸ்ரீ சுத்தம் இதையெல்லாம் பாராயணம் பண்ண ஒரு நல்ல வாய்ப்பு அந்த மாணவனுக்கு கிடைச்சிது பொதுவாக இருக்கிற ஒரு பையன் படிப்பு இல்லாத மற்ற விஷயங்களை கற்றுக்கிறான்னா அதில் அவனுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குதுன்னு தான் அர்த்தம் அந்த விதத்தில் வேத சாஸ்திரங்களை கற்றுக்கணுங்கிற ஆர்வமும் ஸ்ரத்தையும் அந்த மாணவனுக்கு அந்த வயசுலேயே இருந்தது காவிரி கரை ஓரமாக அமைஞ்சிருக்கிற ஒரு மடத்து தெருவில் சங்கர மடம் ஒன்று இருக்குது ஒரு காலத்தில் இந்த மடம் காஞ்சி பீடத்தோட தலைமை பீடமாக கூட இருந்தது வேதம் சாஸ்திரம் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் அப்போ இந்த மடத்தில் பல மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்டது சுமார் முப்பது மாணவர்கள் வேதங்கள்லாம் கற்றுட்டு வந்தா ஆனால் இந்த முப்பது மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த அந்த ஆசிரியர் சில மாணவர்களுக்கு வேதங்களை கற்பிப்பதில் ஒரு பாரபட்சம் காட்டினாராம் வேதம் சொல்லி தந்த ஆசிரியரோ சங்கரனுக்கும் குறிப்பிட்ட ஏழு மாணவர்களுக்கும் உரிய முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை கும்பகோணம் மடத்தில் வேதம் சொல்கிற போட்டி ஒன்று ஏற்பாடாகி இருந்தது அந்த போட்டிக்கு முப்பது மாணவர்களில் பன்னிரண்டு மாணவர்களை தேர்ந்தெடுத்திருந்தார் ஆசிரியர் கார்த்தால பதினோரு மணிக்கு முப்பது மாணவர்களும் ஆஜராயிடணும்னு அந்த ஆசிரியர் இவாளுக்கு உத்தரவு போட்டார் காஞ்சி மகா பிரிவாலும் இந்த போட்டியில் வந்து மாணவர்களை தேர்வு செய்ய போகிறதா தகவல் வந்தது பன்னெண்டு மாணவர்கள் மட்டும் முன்வரிசையில் நீதிபதி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் மற்றவா பின்னாடி உட்கார்ந்து எதுவும் பேசாமல் இருக்கணும்னு சொல்லியிருந்தார் திறமை இருந்தும் தங்களை இதில் சேர்த்துக்களை ஏன்ற வருத்தம் சங்கரனுக்கும் இன்னும் சில மாணவர்களுக்கும் இருந்தது ஆனாலும் யாரையும் குறை சொல்லாம தங்களோட ஆசிரியர் என்ன சொன்னாரோ அது மாதிரியே நடந்துட்டா முதல் வரிசையில் உட்கார்ந்துருந்த பன்னெண்டு பேர்ல ஒரு மாணவனை பார்த்து எழுந்திருக்க சொன்னார் ஏதோ ஒரு பாராயண ஸ்லோகத்தோட பேரை சொல்லி அதை சொல்ல சொன்னார் அந்த பையன் கடகடன்னு சொன்னான் ஆனா அதுல சொரத்தும் இல்லை ஒரு பாவமும் இல்லைன்றதா பெரியவா அபிப்பிராயப்பட்டார் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களே இப்படி இருந்தா தேர்ந்தெடுக்கப்படாத மாணவர்கள் எப்படி இருப்பான்னு எல்லாரும் அபிப்பிராயப்பட்டா பெரியவாளோட பார்வை பின்னாடி உட்கார்ந்துருந்த அந்த மாணவர்கள் மேலே விழுந்தது அவாளையும் ஜாடை காட்டி இவாளோட சேர்ந்து உட்கார சொன்னார் பெரியவா ஏன் அப்படி செஞ்சார்னு நீதிபதிகள் உள்ளிட்ட அங்கிருந்த எல்லாரும் கிளம்பினான் இந்த பன்னெண்டு மாணவர்களையும் தேர்வு செஞ்சு முதல் வரிசையில் அமர்த்தி வச்ச ஆசிரியரோட முகம் சுருங்கி போச்சு இல்லை பெரியவா பின்வரிசையில் உட்காந்துருக்கிற மாணவாள்லாம் அதுக்கு தயாராகலை அவளுக்கு இன்னும் பயிற்சி வேணும்னு ஏதோ துவங்க தன்னோட வழக்கையை மேலே உயர்த்தி முன்னும் பின்னும் அசைச்சு அவரை பேசாமல் இரு அப்படின்னு சைகை காமிச்சார் பெரியவா அவ்வளவுதான் அந்த ஆசிரியரும் மற்றும் அங்கே இருந்த எல்லாரும் கப் சிப்னு ஆயிட்டா அடுத்து என்ன நடக்க போகிறதுன்னு கவனிக்க ஆரம்பித்தார் பெரியவா உத்தரவுப்படி பின்வரிசையில் உட்கார்ந்துருந்த மாணவர்கள் எல்லாரும் உற்சாகமாக முன்னாடி வந்து உட்கார்ந்தா சங்கரனும் ரொம்ப ஆர்வத்தோடு வந்து பெரியவா பார்வைப்படுற இடத்துல உட்காந்தான் சங்கரனை பார்த்த பெரியவா அவனை எழுந்திருக்க சொன்னார் பரவசத்தோடு எழுந்து நின்ன சங்கரன் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினான் கண்களில் தன்னோட நன்றியை சொன்னான் உன் பேர் என்ன சங்கரன் அட என் பேராக இருக்கே அப்படின்னு சங்கராச்சாரியாரான மகா பெரிவா அவனை பார்த்து புருஷ சுத்தம் சொல்ல தெரியுமான்னு கேட்டார் சங்கரன் தெரியும்னு சந்தோஷமாக சொன்னான் அட்சரம் பைசாகாமல் சொல்லுவியா சொல்லுவேன் பெரியவா இதை சொல்லு ஸ்ரீமன் நாராயணனை பற்றி சீரிஷம் தேவம் அப்படின்னு ஆரம்பிக்கிற ஸ்லோகத்தை கடைசி வரைக்கும் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னார் சாதாரணமாக வேதம் கற்கும் மாணவர்களில் ஆரம்பித்து நன்றாக புருஷ சுத்தம் கத்தின்ற எல்லாருக்குமே கூட கடகடன்னு சொல்ல தயங்குகிற ஸ்லோகம் இது ஆனால் பயபக்தியாக கையை கட்டிண்டு மடத்திறந்த வெள்ளம் மாதிரி ஒரே எட்டில் சொல்லி முடித்தான் சங்கரன் இதையெல்லாம் மறக்காமல் இருக்கணும் அப்படியே ஆகட்டும் பெரியவா அப்படின்னு சொன்ன சங்கரன் மறுபடியும் ஒரு முறை அவருக்கு நமஸ்காரம் பண்ணினான் உடனே சங்கரனுக்கு மகா பெரிவா தங்க காசு ஒன்று பரிசாக கொடுத்தார் காலங்கள் உருண்டோடித்து சங்கரன் சென்னையில் பெரிய ஆடிட்டர் ஆயிட்டார் சுமார் இருபது வருஷங்கள் கழித்து தன்னோட குடும்பத்தோட மகா தரிசனம் பண்ணுறதுக்காக சங்கரன் சென்னைக்கு வந்திருந்தார் பழைய சம்பவங்கள் எல்லாத்தையும் சட்டுன்னு ஞாபகப்படுத்தின்ற பெரியவா அந்த தங்க காசை இன்னும் வச்சிருக்கியோன்னு கேட்டார் உடனே சங்கரன் அது எப்போவும் என் பூணூல்லையே தான் இருக்கும் பெரியவா அன்னைக்கு நீங்கள் தான் அப்படி உத்தரவு போட்டேள் அப்படின்னு நெகிழ்வோடு சொல்ல சந்தோஷப்பட்ட பெரியவா வேதத்தை ரட்சிக்கிறவாளை அந்த வேதமே காப்பாற்றும் கஷேமமாக இருப்பேன்னு சொல்லி பிரசாதம் கொடுத்து அவரையும் அவரோட குடும்பத்தினரையும் ஆசிர்வாதம் பண்ணி அனுப்பினார் ஹரஹர சங்கர ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர